வணக்கம் நண்பா நண்பிகளே, இந்த பதிவில் ஒரு அருமையான தகவல் பற்றி பேச போகிறேங்க. நிறைய பேர் கனவில் வந்து திருநங்கை கனவில் வந்தால் என்ன பலன் கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்கீங்க. நிச்சயமாக கனவுகள் எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமாக வரும். இப்போது திருநங்கைகள் கனவில் வந்தால் என்ன பலன்றதை பார்க்கலாங்களா? உங்களுடைய கனவில் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் வளர்ச்சி அடைய போகிறீங்க. அவங்க கனவில் ஒரு முறை வந்தால் கூட நீங்கள் வளர்ச்சி அடைய போகிறீங்க. ஏன்னா எடுத்த முயற்சியெல்லாம் கடுமையாக உழைக்கணுன்றது அர்த்தம். கடின உழைப்பின் மூலம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க போகுது. இப்போ நல்ல ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்றப்ப அது கடுமையாக உழைச்சிங்க, நிறைய முயற்சி எடுத்தீங்க அப்படின்றப்போ அதில் நீங்கள் எதிர்பார்க்காதால மிகப்பெரிய பலன் உங்களுக்கு கிடைக்கும். திருநங்கையை கனவுல பார்த்தாவே அவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்குங்க. திருநங்கையை கனவுல் பிரசவம் பார்ப்பது போல பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் புதுசாக ஒரு நபரோட வருகை உங்கள் மனசிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். இப்போ திருமணமாகி ஒரு பொண்ணு வருதோ, இல்லை திருமணமாகி ஒரு மகனோ, இல்லை ஒரு குழந்தை பிறக்கிறதோ, ஒரு கரு உண்டு ஆகிறதோ, அது மாதிரி ஒரு புதிய வரவு வந்து ஒரு புதிய நபரோட வருகை வந்து உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும் அப்படின்றது பிரசவம் பார்க்குற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா, கனவுல திருநங்கையை அடிப்பது போல் வந்துச்சு அப்படின்றப்போ வாழ்க்கையில் சில முன்னேற்றம் அடையக்கூடியதற்காக வாய்ப்புகள் கிடைக்க போகுது. இது ஒரு நல்ல அடிக்கிற மாதிரிலாம் கனவு வந்தால் கெட்டது நினைப்போம், ஆனால் அதுவும் நல்லதற்கான திருநங்கைகள் கனவில் வந்தாவே அது நல்லதற்கான அறிகுறிகள் மட்டும்தாங்க. அவங்க ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா, இப்போ நீங்கள் ஒரு விதமான குழப்பத்தில் இருப்பீங்க இல்லையா, அந்த குழப்பத்தில் இருக்கக்கூடிய அந்த அனைத்து விதமான குழப்பங்களும் நீங்கி வாழ்க்கைக்கு ஒரு தெளிவான வழி பிறக்கும் அப்படின்றது குறிக்குது. இப்போ நீங்கள் எதை நினச்சி குழப்பத்தில் இருப்பீங்க, நிறைய பேர் கடன் சுமை இவ்வளோ இருக்கே, அதை எப்படி அடைக்கிறது, அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு நினச்சி ஒரு கவலையில் இருப்பீங்க. இல்லை குழந்தைகள் உடம்பு சரியில்லை, இதே வேலையை செஞ்சுட்ருக்கேன், ஒரு உயர் பதவி கூட கிடைக்க மாட்டேங்குது, நார்மலாகவே ஒரு எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்காங்க, ஒரு சந்தோஷமாக கூட இருக்க முடியல. இது மாதிரி எதுவாக இருந்தாலும் அவங்க ஆசீர்வாதம் செய்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லா தான் நடக்க போது, உங்கள் வழி உங்கள் வாழ்க்கை ரொம்ப ஒரு தெளிவான பாதையில் போக போகுது அப்படின்றதுக்கும் அறிகுறி. உங்கள் வீட்டில் திருநங்கை அமர்ந்திருக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா அடுத்தவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யும் போது ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்படணுன்ற இந்த கனவு உங்களுக்கு சொல்லுதுங்க. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, யார் பிரச்சனையோ போய் தலையிடுறதோ, அது என்ன பிரச்சனை எந்த உறவாக இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அவங்க வீட்டில் வந்து அமர்ந்திருக்காங்க அப்படின்றப்போ திருமணமான நபர் திருநங்கைகளை இவ்வளோ கல்யாணம் ஒரு நபர் வந்து திருநங்கையில் கனவு கண்டா குடும்பத்தில் சந்தோஷம் வந்து நிலச்சி நிற்கும். இதுவரையும் உங்கள் வீட்டில் சண்டை சச்சரவு பிரச்சனை அமைதி எதுவுமே இல்லாமல் ஒரு மாதிரி குடும்பம் பிரச்சனையிலே போயிட்டுருக்கு அப்படின்றப்போ அது எல்லாமே நீங்கி ஒரு இன்பமான வாழ்க்கை வந்து வாழ போகிறீங்க. அதோடு திருமணமான தம்பதிகள் வந்து சண்டை சச்சரவு எதுவுமே இல்லாமல் ஒரு மகிழ்ச்சியான வாழ்வீங்க அப்படின்றது சொல்லிட்டு, அதாவது கணவனான மனைவிக்கு ஒரு திருநங்கைகள் கனவு வந்தாங்க அப்படின்றப்போ கணவருக்கும் உங்களுக்கும் இருக்கிற அன்யூன்யம் பெருகும். கணவருக்கு அந்த திருநங்கைகள் கனவு வந்தால் மனைவிக்கு அன்யூன்யம் பெருகி குடும்ப வாழ்க்கையில் ஒற்றுமை வந்து அதிகரிக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. மோஸ்ட்லி திருநங்கை கனவில் வந்தாலும் ரொம்ப நல்லது தான். நார்மலாகவே இப்போ நம்ம எங்கேயாச்சும் முக்கியமாக ஒரு விஷயத்துக்கெலாம் போகிறோம் அப்படின்றப்போ திருநங்கை நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணாவே அது ரொம்ப நல்லது அப்படின்றத சொல்கிறாங்க. நிச்சயமாக அவங்க கனவில் வந்தால் ரொம்ப நல்ல விஷயம்தான். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி சகோதரி சகோதரிகளே.